இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் என்னதான் நடத்திட்டு இருக்காங்க இந்த கதையில் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த ராதிகாவையும் பாக்கியாவும் ஒன்றும் செய்யக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வந்து ஒன்றே ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க, அதனால் வந்து இவனும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கூடா கோபி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. சை அப்படின்ட்டு இருந்துச்சு நமக்கு அப்போவே. அப்போ ராதிகா உள்ள வர, ராதிகாட்ட தண்ணி இருக்கான்னு கோபி கேட்க, ஏன் இருக்கா இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியதானே அப்படின்னா அதுக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஏன் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னா, ஏன் அவர் பார்க்க வேண்டியதானா நானே போய் பிடிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போறாரு கோபி. வெளில போய் வந்தவர் இப்போ வந்து ஏதாவது சமைச்சிருக்காங்க, எந்நேரம் பார்த்தாலும் சமைச்சிட்டு இருக்காங்க பாக்கி. அந்த வீட்டில் என்னதான் செய்வாங்கன்னு தெரியல, வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வேறு ஆள் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கு. ஆனால் வந்து ராத்திரி இப்போ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தா வந்து கிச்சனில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு வீட்டு வேலைலாம் செய்கிறாங்க, ஏன் அப்படின்னு ஒன்றும் புரியல ஒன்று வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி தான் பழகிருக்காங்க. இப்போ அந்த சமயத்தில் கோபி அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தே இருக்க இவங்க அமைதியாகவே இருக்க, என்ன நடிக்கிறியா என்ன நாடகம் போடுறியா, எல்லாரும் ஏமாறலாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை விட்டு நான் போக போகிறதே இல்லை, நான் வந்து போகலான்னு நினச்சேன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம், இவருக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை வந்து ஆனாலும் வந்து இனிமேல் போக மாட்டேன் ஒன்று, அந்த வீட்டை விட்டு அனுப்புகிற வரைக்கும் இல்லைனா வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒன்று வந்து பிரிக்கிற வரைக்கும், என் பிள்ளைங்க அதுக்கப்புறம் ராதிகா ராதிகாவையும் மயக்கிட்டல எல்லாரும் ஒன்றை வந்து சீ அப்படின்னு நினச்சி துரத்துற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்க, அது நடக்கவே நடக்காது முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க இவங்க. தவிர என் வீடு இது வெக்க மேலே இடம் உனக்கு இங்கே வந்து தங்கியிருக்கிறதுக்கு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து எல்லாத்தையும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உடனே அவருக்கு எல்லாமே போயிடுறாரு. இதில் அடுத்த நாள் காலையில் எழில துரத்திக்கிட்டே வந்து யார் வரான்னு பார்த்தா அமிர்தாவுடைய முன்னாள் கணவர் இறந்து போய் உயிர் கொடுக்கப்பட்டவரான கணேஷ் வரார். அவர் அப்படி பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு. அப்படி அவங்க வந்து இவர் திரும்பி யாரோ துரத்துற மாதிரி இருக்க எழில் பார்க்க இவர் ஒழிஞ்சிக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டால் சும்மா அவர் இருக்காருன்னு காமிக்கணும்ல உங்களுக்கு, 30 நாள் டைம் சொன்னால் இருந்தாலும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கார் எழில்னு பார்ப்போம்னா அவர் வந்தாருன்ட்டாங்க. அதுலேயும் லாஜிக் கிடையாது, அதுவும் போச்சு. ஸோ இதுக்கு நடுவில் எல்லாரும் கிளம்புறாங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்குன்னு வந்து பார்த்தா வந்து இனியா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கிளம்புறாங்க அவங்க அம்மாவுக்கு. செழியன் வந்து போகிறேம்மா அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளர போயிடுறாங்க. பாக்கியா ஒரு பாய் கூட செல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. வாயிலே புக் அப்படின்னு சொல்லி தட்டி தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க, நீங்கள் முடிஞ்ச ஒரு கம் வச்சு ஒட்ட வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ அந்த சமயத்தை டக்குன்னு வந்து பாக்கியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. உடனே சந்தோஷமாகி ஃபேமிலியில் எல்லோரும் எங்கள் அம்மாவுக்கு தான் சூப்பர், அம்மாவுக்காக பிரச்சனை ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு எழில் பேசிகிட்டு இருக்க, அப்படியே கோபி எரிச்சலாக பார்க்க யாருமே கோபிக்கு பாய் சொல்லாமல் போகிறாங்களாம். சே உனக்கு பாய் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கோபி அப்செட்டாக இருக்காராமா. அப்புறம் கோபி வந்து அந்த அப்செட்டோடய இப்போ வந்து என்ன பண்ணுறாராம், இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு ராதிகாட்ட சாப்பாடு வேணாம் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நான் காலையில் சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிட்னா சாப்பிடுங்க, மதியானம் செய்யலை ஆஃபீஸில் பார்த்துங்க அப்படின்னா உடனே வந்து இல்லை இல்லை ஏன் மதியானம் செய்யலை நீ அப்படின்னு ஈஸ்வரி உள்ளார பண்ணிட்டாங்க. என்ன ஏன்னா ஏன் மதியானம் செய்யலைன்னா நான் டைம் இல்லை முன்னா அதை கூட பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க. இனிமேல் நான் ஒன்றும் உனக்காக ஒன்றை நம்பி அவனை இங்கே கூப்பிட்டு வரேன், நான் கூப்பிட்டு வந்தேன் நானே சமைச்சு கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கோங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு சண்டையில் நிற்க மாட்டா சமைச்சு கொடுக்க மாட்டா என்ன பொண்டாட்டியோ அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி. இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்ததுன்னா உங்கள் கனவு உங்கள் பையன் ஆசைப்பட்டாரு நல்லா படித்து வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு, அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு இருக்குது அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க வேலைக்கு கூட ஆள் வச்சுப்பாங்க இன்னொரு ஆள் கூட வச்சுப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க அவங்கள தரத்தா தரணும் நீங்கள் இழுத்துருந்து உட்கார வச்சுட்டு சரி அப்படின்ட்டு நமக்கு அந்த போஷம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டுலாம் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் நமக்கு இப்போதைக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ரணக்கொடூரமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இதில் அடுத்து வந்து கோபி என்ன பண்ணுறாருன்னா கோபி வெளில போனால் அந்த ரெண்டு கிரெடிட் கார்டு அந்த லோன் கலெக்ட் பண்ணுறவங்க வந்துட்டாங்க, பணத்தை கொடுங்கன்னா இவர் தரமாட்டேங்கிறாரு. ஏற்கனவே வந்து ஒரு வாரம் நாங்கள் 4 நாள்னு முடிஞ்சிச்சு, ஏதோ நம்ம அதை மறந்துருப்போம்னு சொன்னாலும் தெரியல, திருப்பி இவர் ஒரு வாரங்கிறாரு அவங்க 3 நாளுங்கிறாங்க. அப்போ அடுத்து வந்து ஒரு வாரங்கிறாங்க அவர் 2 நாளும் வரும்னு நினைக்கிறேன். இப்படியே கதை இழுத்துகிட்டே போவோம். இதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு செந்தில போய் பார்த்து அவர்கிட்ட பாக்கியாவால் பிரச்சனை ராதிகாவால் பிரச்சனை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. பைத்தியம் பாஸ் நீங்கள் அப்போ அப்படி தான் பஸ் பிரச்சனை வரும்னு சொல்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.